நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்களுக்கு இழைக்கப்படும் இச்செயல் யோக்கியமற்றதாகும். பெண் இனம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுவது அவசியமாகிறது. தம் அரசரிடம் ஏன் மன்னிப்பு கோரவில்லை ராஜகுமாரி? இந்நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தால் தந்தையிடம் மன்னிப்பு கோரியிருப்பேன். நானும் கோரியிருப்பேன். தந்தைக்கு என்னால் அவமானம் ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் அக்காரியத்தை செய்திருப்பேன். நான் எப்பாடு பட்டாவது இந்த உலகத்தில் பெண்ணிற்கு ஒரு நன்னிலையை ஏற்படுத்துவேன். ஆனால் தாமோ என்று தனிமையில் உள்ளீர்கள். எவ்வாறு இதை சாதிப்பீர்கள்? தமக்கு யார் உதவி செய்வார்கள்? காத்திருக்கிறாயா அல்லது நீர் உன்னை விழுங்க காத்திருக்கிறதா? என்னை மன்னித்துவிடு. என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த இயலவில்லை. உனது வஸ்திரங்களை கண்டால் ராஜகுமாரியாக தோன்றுகிறாய். இந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் காம்பல்யத்திலிருந்து திருடவில்லையே? எனது இக்கேள்விக்கு காரணம் உள்ளது. ஏனெனில் காம்பல்யத்தின் ஆஸ்திகள் அனைத்தும் எனதாக போகின்றன. ஒருவேளை இவற்றை நீ அவ்விடத்திலிருந்து களவாடியிருந்தால் என்னிடம் ஒப்படைத்துவிடு. இல்லையேல் உனக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. யார் நீ? காம்பல்யத்திற்கும் உனக்கும் என்ன தொடர்பு? நான் யாரா? எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் ஆகும். காம்பல்யத்தோடு போரிட்டு வென்று அதற்கு நான் அதிபதியாகவிருக்கிறேன். தனித்து நின்று போரிடுவாயா? தனித்து நின்று போரிடுவது எவருக்கு சாத்தியம்? யுத்தம் என்றால் எதிர்த்து நிற்க ஒருவர் வேண்டுமல்லவா? நான் காம்பல்யத்தின் அரசன் துருபதன் மற்றும் அவனது சேனையோடு போரிடப் போகிறேன். யுத்தத்தில் என்னுடைய கதையின் சுழற்சியை எதிர்கொள்வார்களா என்று பார்க்கலாம்.
இல்லை. எங்கிருக்கிறான் உன் புதல்வன்? ஒரு புத்திரனை ஈன்றெடுக்க பெரும் வேள்வி வளர்த்தாய் என்று கேள்வியுற்றேன். ஆகையால் அவனை ஆசீர்வதிக்க இங்கு வந்தேன். எனது புதல்வன் உனது ஆசியை பெறுவதற்காக அவதரிக்கவில்லை துரோணா. உனது குருதியை குடிக்க அவதரித்தவனாவான். எனது புதல்வன் உனது ஆசியை பெறுவதற்காக அவதரிக்கவில்லை துரோணா. உனது குருதியை குடிக்க அவதரித்தவனாவான். அறிவே, நண்பனான என்னை வதைப்பதற்கு தேவரிடம் இவனை பெற்றாய். ஆனால் நீ அவமான எண்ணத்தோடும் பழிவாங்கும் உணர்வோடும் இன்னும் எத்தனை காலம் அலைவாய்? உன் இதய அக்னியை அமைதியடைய செய்திருப்பதா? இது பயநடுக்கத்தால் ஏற்பட்ட தடுமாற்றமா? நான் பயத்தால் இவ்வார்த்தையை கூறவில்லை. இருதயத்தில் உண்மையான சிநேகம் கொண்டு உனது புதல்வனுக்கு ஆசி வழங்க வந்தேன். அவமதித்த பிறகு அன்பு பாராட்டுவது அனைவருக்கும் சுலபம் துரோணா. உன் அவமானத்தை பொருட்படுத்தாமல் இருந்திருந்தால் உனது இந்த அன்பினை நிச்சயம் ஏற்றிருப்பேன். ஆனால் பழிவாங்கும் எண்ணத்தோடு நீ என் நாட்டின் மீது போர் தொடுத்து வென்று பாதி ராஜ்யத்தை பறித்துச் சென்றாய். நீ விரும்பினால் இக்கடமே அதை மீண்டும் உனக்கு வழங்குகிறேன். ஏனெனில் இன்றும் உனது தோழமைக்காக ஏங்கி தவிக்கிறேன். உனது ராஜ்யம் தேவையில்லை. காலம் கடந்து விட்டது துரோணா. நீ ஒரு அந்தணன், தானம் பெற தகுதியுடையவன். ஆனால் நான் சத்திரியனாவேன். தானம் பெற மாட்டேன். வெல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வீறு கொண்டு எழுந்துள்ளேன். வெற்றி பெற்றே தீருவேன். நான் அஸ்திரம் ஏந்தினால் உன் சேனை பஸ்மமாகிவிடும். உன் புதல்வனுக்கு எதிராக நான் அஸ்திரம் ஏந்த மாட்டேன். நீ என்னை நண்பனாக ஏற்க வேண்டாம். ஆனால் நான் உன்னை நண்பனாகவே காண்கிறேன். உன்னுடைய புதல்வனையும் என் புதல்வனாகவே கருதுகிறேன். இவன் மன எண்ணங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும். துஷ்டத்யுமா, உனது சத்ரு உன் எதிரில் இருக்கின்றான். ஏன் இன்னும் தாமதிக்கின்றாய்? என உன் அஸ்திரத்தை
நான் அஸ்திரம் எந்த மாட்டேன் துருபதா. உன் புதல்வன் என்னை வதைக்க பிறந்தவனாவார். ஆகையால் அவன் தன் லட்சியத்தை இக்கணமே நிறைவேற்றி ஆனந்தமடையட்டும். வாளோடு வா மகனே. நான் யாரா? சமுத்திரத்தில் வாழும் மீனானது அச்சமுத்திரத்தை அறிவது அவசியம் துருபதரே. ஆகையால் வீணான வினாக்கள் அவசியமற்றது. தாம் இழைக்கவிருக்கும் அதர்மச் செயலை தடுப்பதற்காக வந்தவன் நான். அதர்மமா? மற்றவரின் தர்ம அதர்ம காரியங்களில் தலையிடுவதற்கான அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தார்கள்? சமுத்திரத்தில் வாழும் மீனானது அச்சமுத்திரத்தை அறிவது அவசியம் துருபதரே. ஆகையால் வீணான வினாக்கள் அவசியமற்றது. தாம் இழைக்கவிருக்கும் அதர்மச் செயலை தடுப்பதற்காக வந்தவன் நான். அதர்மமா? மற்றவரின் தர்ம அதர்ம காரியங்களில் தலையிடுவதற்கான அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தார்கள்? தர்மத்தினை கரத்தில் ஏந்த நற்சிந்தனையே போதுமானது. தாம் குறிப்பிட்ட அதிகாரம் அவசியமற்றது மகாராஜா.
துருபதரே, நற்சிந்தனைகள் தமக்கு இருந்திருந்தால் தர்மம் யாதென்பதை தாம் என்றோ அறிந்திருப்பீர்கள். பணிகிறேன் குரு துரோணாச்சாரியரே. பணிகிறேன் வாசுதேவ கிருஷ்ணா. துரோணாச்சாரியர் தம்மிடத்தில் நட்பு பாராட்டியே வந்தார். ஆகையால்தான் அஸ்திரங்களை தரித்தும் வரவில்லை. இவரை தம்மால் வதைக்க இயலாது மகாராஜா துருபதரே. துரோணனை ரட்சிக்க வந்தவனா நீ? நான் தம்மையும் ரட்சிக்கவே வந்தேன் மகாராஜா துருபதரே. ஒருவேளை தாம் அதர்மத்தினை தியாகம் செய்தால் அது நிகழும். சேனை வீரர்களே, துரோணனை ரட்சிக்க வந்த இவனை சிறையில் அடையுங்கள். மூடனாக மாறாதே துருபதா. வாசுதேவ கிருஷ்ணனின் வார்த்தையை ஏற்று என் நட்பினை சுவீகரிப்பாயாக. உன் அறிவுரை தேவையில்லை. கிருஷ்ணத்யூமா, துவங்கு தாக்குதலை. தாக்குவதை தம் விருப்பம் என்றால் அச்செயலை இப்போதே துவக்குங்கள் துருபதரே.
அதர்ம எண்ணத்தை தம் மனதை விட்டு துறந்தால் தம்மை ரட்சிப்பேன் என்று உரைத்தேன். ஆனால் தாமோ தர்ம தரிசனத்தை பெறுவதற்கு முயற்சிக்கவே இல்லையே. தம்மை வதைப்பதை தவிர வேறு வழியில்லை.